தேவக்கோட்டை அருகே இருசக்கர வாகனத்தில் தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்ற முதியவர் மீது கார் மோதி உயிரிழப்பு. விபத்தை ஏற்படுத்திய குடும்பத்தினர் தலைமறைவு. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே வலங்காவயல் கிராமத்தைச் சேர்ந்த சங்கரன் விவசாயியான இவர் சடையன்காடு விளக்கு ரோட்டில் உள்ள பேக்கரியில் டீ சாப்பிட்டுவிட்டு இருசக்கர வாகனத்தில் திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்றபோது ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் இருந்து காரைக்குடி நோக்கி அதிவேகமாக வந்த கார் மோதியதில் சங்கரன் இருசக்கர வாகனத்திலிருந்து தூக்கி வீசப்பட்டு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஆறாவயல் காவல்துறையினர் சங்கரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தேவக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் காரில் பயணித்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த கணவன், மனைவி, இரண்டு குழந்தைகள் ஆகிய நான்கு பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டிருந்தது. அவர்களை சிகிச்சைக்காக தேவக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் அவர்கள் அரசு மருத்துவமனைக்கு செல்லாமல் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று நான்கு பேரும் தலைமறைவாகியுள்ளனர். விபத்தை ஏற்படுத்தி சென்றவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். காரைக்குடி செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க காரைக்குடி நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க.